அடை வீல் ஸ்பெஷல். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் 20 ml, ஜீரகம் 4 grams, கருவேப்பிள்ளை, காய்ந்த மிளகாய், தேங்காய் விழுது, ஜீரகம், க்ரீன் சில்லி, இது மூன்றையும் அரைத்து வைக்க வேண்டும். அதன் பிறகு இதில் மிக்ஸ் பண்ண வேண்டும். ஐந்து நிமிடம் அதை வதக்க வேண்டும் நன்றாக. அதற்கு தேவையான வெஜிடபிள் காய்கறிகள் கேரட், பீன்ஸ், ரா பனானா, ட்ரம்ஸ்டிக் அனைத்தையும் அதில் பாயில் பண்ண அனைத்தையும் இதில் போட வேண்டும். தேவையான உப்பு, ஐந்து நிமிடம் நன்றாக கிளற வேண்டும். நன்றாக கிளறிய பிறகு அணைத்து விடவும். ஐந்து நிமிடம் கழித்து சூடு ஆறின பிறகு 20 ml தயிர் சேர்க்கவும். பிறகு அதை நன்றாக கிளற வேண்டும். இது ருசியான அவியல் ரெடியாகிவிட்டது. அடை ரெடி பண்ண போகிறோம். அவியலுக்கான அடை, அதற்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, அரிசி 100 கிராம். இது அனைத்தையும் மினிமம் 1 hour வந்து ஊற வைக்க வேண்டும். ஊற வைத்த பிறகு அதை நன்றாக அரைக்க வேண்டும். அதன் கூட காஞ்ச மிளகாய், கருவேப்பிள்ளை, சோம்பு இது அனைத்தையும் கூட நன்றாக அரைக்க வேண்டும். தோசைகளில் சிறிதளவு எண்ணெய் விட வேண்டும். தோசைகள் நன்றாக சூடான பிறகு ஒரு சிறிய துணியில் இந்த ஆயில் எண்ணெயையும் முழுவதும் தேய்க்க வேண்டும். பிறகு ஒரு சிறிய கட்டுரை அளவு 100 gram ml அளவுக்கு இதனை தோசை அளவு மாதிரி ஊற்ற வேண்டும். சிறிதளவு எண்ணெய் மேலே விட வேண்டும். பத்து கிராம் எம்எல் விட வேண்டும். 10 ml இதை திருப்பி போட வேண்டும். கலர் பொன்னிறமாக வர வேண்டும். இப்பொழுது ருசியான அடை ரெடியாகிவிட்டது. இதன் கூட அவியல், ஏற்கனவே தயார் செய்து வைத்த அவியல்